ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயும் மகிழ்ச்சியாயும் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போது கூட ஆண்டவரை எப்படி நம்முடைய, அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம எப்படி ஈர்த்து கொள்ள முடியும், என்ன பண்ணுனா அவர் நம்முடைய சமூகத்துல அவர் நம்ம முன்னிலையில அவர் இறங்கி வருவார் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்துல வாசிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா வர்றாரா. இவ்வளோ பெரிய மென்மையான அனுபவங்களை பெற்ற ஒரு ஜாதி எது நம்ம ஆண்டவர் தேவிக்கிற தேவன் அவ்வளவு ஒரு மேன்மையானவர் என்பதை நாம் அதன் மூலமாக பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட ரெண்டு நாளாகவும் 1 அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் அவன் தன்னுடைய ராஜ்யத்துல பலப்பட்டான், கர்த்தர் அவனை மிகவும் பெரியவனாக்கினான் என்று சொல்லி இந்த முதல் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பெரியவனாக்கி அவனை தன்னுடைய தகப்பனுடைய சிங்காசனத்துல அமர வைக்கிறார். நம்ம இப்படி ஒரு மேலான உயர்வு நமக்கு வரும்போது நம்ம என்ன நினைப்போம், ஆனா சாலமோனுடைய வாழ்க்கையில அவன் உள்ள என்ன மாதிரி கிரியை செய்து ஆண்டவர் மேல அவனுடைய உள்ள எப்படி பற்றுதலா இருக்குது என்பதை நாம் இதுல பார்க்க முடியும். இவ்வளவு பெரிய மகிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், மேன்மையை கொடுத்திருக்கிறார், சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார், ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அப்படி எல்லா விதங்களிலும் அவன் சிறந்திருக்கும் பொழுது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா, 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், நியாயாதிபதிகள், பிரபுக்கள், இப்படி ராஜ்யத்தில் உள்ள அனைத்து பெரிய பெரிய அதிகாரிகளையும் கூட்டிக்கிட்டு அவன் என்ன செய்யலாம், தேவ சமூகத்துக்கு கூட்டிட்டு போறான். சிங்காசனத்தில் அமரவோ அந்த மேன்மையை பார்க்கவோ அதுல மதிமயங்கி விழவோ செய்யல, கொண்டு போய் ஊரியின் குமாரன் பிசலையில் உண்டு பண்ண அந்த வெண்கல பலிபிடத்தண்டைக்கு அவன் போறான். போய் ஸ்தோத்திரம், 1000 காளைகள் அங்க என்ன செய்யறான், பலி செலுத்துறான். அந்த பலி செலுத்தி முடிஞ்ச அந்த ராத்திரியிலேயே ஆண்டவர் அவனுக்கிட்ட இறங்கி வர்றாரு. அவர் பாக்குறாரு, சாலமோனை பாக்குறாரு, அவன் இதயத்தை பார்க்கிறாரு. அவர் இறங்கி வந்து என்ன கேட்கிறாரு தெரியுமா, 7, அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேளு என்றார். எவ்வளவு ஒரு மேன்மையான அனுபவம் நம்ம கிட்ட. இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து கேட்கிறாரு, நீ விரும்புகிறத என்கிட்ட கேளுன்னு கேட்கிறாரு. 1, அடுத்தால இப்படி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் இறங்கி வர்றாரு. அநேக நேரங்களில் நம்ம ரொம்ப ஜெபிப்போம், ஆனா ஜெபம் பண்ணிட்டு நமக்கால ஒரு விசுவாசம் வராது, ஒரு தெய்வ பிரசன்னத்தை நம்ம உணராம இருப்போம். அது ஏன் அப்படி அந்த மாதிரி நமக்கு அந்த ஜெபத்துல ஒரு மேன்மை நம்ம உணர்ந்து கொள்ளாம, விடுதலையை நம்ம அடையாம, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காம எத்தனையோ காலங்கள் வீணும் வேர்த்துமா போயிருக்கும். ஒரு எளிய முறை, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சாலமோன் உயர்ந்த அனுபவத்துல இருக்கும்போது அவை தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறான். அவனுடைய பார்வையோ அவன் சிந்தையோ அந்த ராஜ மேன்மையை பார்க்கல, தன்னை இவ்வளவாய் உயர்த்தின தேவனை பார்க்குது. தேவ பிள்ளைகளே, அது ரொம்ப முக்கியம். அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் ஆண்டவரை எவ்வளவு மேன்மைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல சாத்தானுக்கு ஆண்டவரை புகழ்றது பிடிக்கவே பிடிக்காது. பிரம்மாஸ் கூட ஒரு பாட்டு பாடுவார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், சாத்தானே போக போடலாம் சொல்லான்டான். ஆண்டவரை புகழ்ந்துகிட்டே இருந்தா போதும் அவன் இருக்கிற இடம் தெரியாம தூசியா போயிருவான், பறந்து எரிஞ்சு போயிருவான். ஆனா எப்ப நம்ம கிட்ட வருவான், நமக்கு முறுமுறுப்பு வரும். அநேக நேரங்கள்ல முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம், நம்ம கிட்ட இல்ல, ஆண்டவர் தந்திருக்கத சொல்லி நன்றி சொல்ல மாட்டோம், நம்ம கிட்ட எது இல்லையோ அதை வச்சு குறைபாடிக்கிட்டே இருப்போம். அப்போ போன சாத்தா என்ன செய்யறோம், திரும்பி வந்துருவான், நம்ம கிட்ட வந்துருவான். அப்ப பிசாசு வரும் பொழுது ஆண்டவரோடு நெருங்கவே விட மாட்டான் நம்மள. அருமையான தேவ பிள்ளைகளே, அவனை விரட்டணும், பிசாச விரட்டணும்னா கையில எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்ன தெரியுமா, துதி. இவன் 1000 காளைகளை என்ன செய்தான், பலி செலுத்துறான். அப்போ அன்னைக்கு காளைகளை பலி செலுத்துறாங்க, இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திர பலிகளை என்ன செய்யணும், ஏறு எடுக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் இறங்கி வாரதில்லை. அவர் நம்ம என்ன கேக்குறாரு, உன் விருப்பம் என்னன்னு கேக்குறாரு. அருமையான தேவ பிள்ளை, இன்னைக்கு ராத்திரி நீங்க அநேகர் பல விருப்பத்தோட இருப்பீங்க, நிறைய விருப்பம் உங்ககிட்ட இருக்கு. உன் விருப்பம் என்னன்னு உங்ககிட்ட கேட்கணுமா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை அவரை துதிங்க.
மனசார துதிக்கணும். சும்மா ஸ்தோத்திரம்னு சும்மா மனப்பாடம் மாதிரி பிள்ளைகள் வாய்ப்பாடு சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. மனசார நீங்க துதிச்சுக்கிட்டே இருக்க பாப்போம். ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இறங்கி வருவாரு. இன்னைக்கே உங்ககிட்ட கேட்க போறாரு, உங்க விருப்பம் என்ன? நீங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்த விருப்பம், வாழ்க்கையில முன்னேற்றங்களாது முன்னேறணும் உயரணுங்கிற விருப்பம், நல்ல ஒரு வீட கட்டிடணும்னு விருப்பம், பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமண காரியம் நடந்துடும்ன்ற விருப்பம் இருக்கும். அநேக விருப்பங்கள் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்ட பிறகும் கூட சாலமோன் என்ன சொல்றான் தெரியுமா? அவருக்கு பிரியமான சுத்தமானதை சொல்றான். அவர் அவருடைய உள்ளம் எதை விரும்புமோ அதை சொல்றான். ஒண்ணு நிறைய கேட்கல, ஆண்டவரே என் சத்துருக்களெல்லாம் நீ கொன்னு போடும் அழிச்சு போடும் அப்படி கேட்கல. வேற உலக பிரகாரமான எந்த காரியமும் கேட்கல. அவன் சொல்றான், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாக என்னை ஏற்படுத்தினீரேன், நான் அந்த மக்களையும் இந்த ராஜ்யத்தையும் ஞானமா ஆளுகை செய்யணும், எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டான். அப்ப ஞானம் தாங்கன்னு கேட்டவனுக்கு ஞானத்தை மட்டுமா கொடுத்தாரு? இல்ல, நிறைய அதிகமா கூட கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு 10வது வசனத்துல, இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்தும் தெரியாத ஒரு சிறுவனா இருக்கிறேன், இந்த ஜனங்களை நான் கவனிக்கிறதுக்கு ஞானத்தையும் அறிவு எனக்கு தாருன்னு கேட்கும் போது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இவன் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கல, தீர்க்க ஆயுச கேட்கல, சத்துருவ அழிக்கணும்னு கேட்கல, அதனால சாலமோனே அவனுக்கு ஞானம் மட்டும் இல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருவேன்ற. தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள தான் வருவோமா? ஒரு ரோல் மாடலா இருக்கிறார் சாலமோன். இந்த விஷயத்துல ரொம்ப ரோல் மாடலா இருக்கிறார். நமக்கு ஒரு முன்மாதிரி. நீ எப்படி ஆண்டவர்கிட்ட போனா அவருக்கு ஆசீர்வாதத்தை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் கூட பல நாட்களா நீங்க அநேகத்துக்கு ஆசீர்வாதங்களுக்கு வஞ்சையோட இருக்கலாம். இன்னைக்கே உங்களுக்கு ஆண்டவர் கேட்க போறாரு, உன் விருப்பம் என்னன்னு கேட்க போறாரு. நம் சாலமோனை போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சாலமோன் ஐஸ்வர்யத்தை கேட்கட்டாலும் நீ கேட்கலன்னு சொல்லி தராம இருக்க போறதில்லை. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் உயர்வையும் உனக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்க கேட்காட்டாலும் உங்க பிள்ளைகள் மேன்மை அடைய போகிறாங்க. அநேக உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகள் எல்லாம் தகடுபடியா தகர்க்கப்படுகிறது. நமக்கு முன்பாக ஆண்டவரை நிறுத்தும் பொழுது அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நமக்கு ஆண்டவர் பெருசா தெரியல, நம்ம பிரச்சனை பெருசா தெரியுது. நமக்கு ஆண்டவர் பெருசா தெரியணும். அப்ப பிரச்சனை இல்லாமலே போயிடும் தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த சப்தம் ஒவ்வொருடைய காதுகள்லையும் தொலிக்கும். சோம்பண்ணுவோமா? உங்கள் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவரே சொல்றாரு, உங்க விருப்பத்தை கேளுங்க. இப்போது கேட்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே நம்ம துதிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா சாலமுறை போல உமக்கு பிரியமானபடி நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து உம்முடைய உள்ளத்தை குளிர பண்ணும்படி எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா சாலமோனுக்கு இறங்கி வந்து தரிசனம் கொடுத்து உன் விருப்பத்தை கேளுன்னு சொன்னீரே. இன்னைக்கு இந்த ஜபத்தை இது போலவே துதித்து உடைய சமூகத்துல ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளோட மகிமை இறங்கி வருகிறது அப்பா. ஒவ்வொருவரோடும் மகளே, உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்கப்பா. ஆனாலும் அப்படி கேட்டாலும் கூட அப்பாவுக்கு எது பிரியும் அப்படி நாங்கள் கேட்டு நாங்கள் கேளாதவைகள் எல்லாம் நாம மகிமைப்படும்படி ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.